போர்ச்சுகல் அதிபர் மார்சிலோ ரெபெலோ டி சௌசா 4 நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மன்சுக் மாண்டோவியா அவரை வரவேற்றார். போர்ச்சுகல் அதிபருடன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அகஸ்டோ சாண்டஸ் சில்வா, சர்வதேச விவகாரங்களுக்கான அமைச்சர் பேராசிரியர் யுரிகோ ஃபிரில்ஹாண்டோ டயாஸ், பாதுகாப்பு அமைச்சர் ஜோர்ஜ் செகுரோ சாஞ்சஸ் ஆகியோரும் இந்தியா வந்துள்ளனர். போர்ச்சுகல் அதிபர் மார்சிலோ இந்தியாவுக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். கடைசியாக 2007 ஆம் ஆண்டு அந்நாட்டின் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் போர்ச்சுகல் அதிபருக்கு சம்பிரதாயபூர்வ வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மூத்த மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். தில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெறவுள்ள இந்தியா போர்ச்சுகல் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் போர்ச்சுகல் அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்து பேசவுள்ளனர். போர்ச்சுகல் அதிபரை வரவேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று விருந்தளித்து கௌரவிக்க உள்ளார். இன்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு போர்ச்சுகல் அதிபரை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசவிருக்கிறார். தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு போர்ச்சுகல் அதிபர் நாளை மறுநாள் மகாராஷ்டிரா, கோவா ஆகிய மாநிலங்களுக்கு செல்லவுள்ளார். முன்னதாக இன்று காலை தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவுள்ளாா்.